வாங்க வஞ்சிர மீன் கட் பண்ணலாம். முதல்ல இந்த செவில்லாம் கட் பண்ணீங்க. அனைவரும் மீனை வாங்கும் போது நல்ல மீனாக பார்த்து வாங்குங்க, அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா வரும். பாருங்கள் கட் பண்ணுறேன், ஸ்லைஸ் மீனை ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சு. அக்கா பிரியாணி எப்படி சமைக்கிறாங்க பார்க்கலாம் வாங்க. இப்போ வஞ்சிர மீன் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வஞ்சிர மீன் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல மசாலா இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து வஞ்சிர மீனில் பிரியாணி செய்யறதுனால தனியாக பொறிச்சு எடுத்து தான் பண்ண முடியும். அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின புதினா 2 டீஸ்பூன். சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. வினிகர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது புளிப்புக்காக தான். உங்களுக்கு வினிகர் பிடிக்கலனா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியெலாம் சேர்க்காதீங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட் வராது. பாருங்கள் நல்லாயிருக்கு. இப்போ வந்து மீன் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மீனையும் இதேமாரி போட்டு டிப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மீனுக்கும் மசாலா நல்லா தடவியாச்சு. இது 1 ஹவர் நல்லா ஊறட்டும். பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு அடி கனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம். நான் 1 kg செய்ய போகிறேன். அது கரெக்டான பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனவுடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிச்சிங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ வெங்காயம் வந்து நீட்டிட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் தம் பிரியாணி செய்யறதுனால நான் சாதம் தனியாக வச்சு தான் போட போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா போட்டுக்கலாம். உங்கள் வாசனைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. தக்காளி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். நான் 1/4 கிலோக்கும் கம்மியாக எடுத்துருக்கேன். எப்பவுமே வெங்காயத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா கலரிட்டே வாங்க, அடி பிடிக்காமல் கலருங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். உங்கள் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் பிடிக்காதவங்க இதை ஆட் பண்ணணும் இல்லை. அடி பிடிக்காமல் கலரிக்கோங்க.
இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டுக்கோங்க நான் சாதம் வெடிக்கிறதுனால சாதத்திலே கொஞ்சம் அரை உப்பு போட்டுருக்கேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் மசாலா நல்லா கிரேவி மாதிரி நல்லா வதங்கணும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கலரிட்டே வாங்க நல்லா கிரேவி மாதிரி வரும் நம்ம தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டியதே இல்ல நம்ம சாதம் வடிச்சு போறதனால நமக்கு தண்ணி ஊத்த வேண்டியது இல்ல இப்போ மசாலா நல்லா கிரேவி மாதிரி வந்துச்சு பாருங்க அடுத்து நம்ம மீன் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு கடாயை நல்லா ஹீட் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம 1 ஹவர் நல்லா மீனை ஊற வச்சது நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல மீன் போட்டுக்கலாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் டபுள் சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்பதான் பிரியாணில மீன் உடையாம இருக்கும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல எடுத்துலாம் இதே மாதிரி எல்லா மீனையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ மீன் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு நான் இந்த மாதிரி முள்ள மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிறேன் குழந்தைங்களா சாப்பிடுறதுனால முள்ள எல்லாம் தனியா எடுத்துருங்க இப்போ தம் எப்படி போறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் சாப்பாடு தனியா வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கேன் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இதுல ना आलरे मसाल उप सेक मीन उप सेक उप पा सेको और मुकाल पदम वर अल्प वेड़को कुछ आयिल ऊतिको अद वो उद्री उद्रिया इम एपी पाकल वांग इड़ पत वी और तवा वचर दम पटकल अलोल वो ना मसाल कुछ एचर नम्बर लयर लयर दम पड़पर एप्ली पाक मसाल अटो मीन वो परपी विटको नम अब कोटी कलरना मीन इधम इेल और लयर वो सदम पटकल नम्बर लेटा ते तुचिकल नमक अदा मतबड़ो मसाल और लयर पटकल मतबड़े मेल मीन वजकल மறுபடியும் சாதம் மேல போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் நம்ம மீன் பிரியாணின்றதுனால நம்ம இந்த மாதிரி லேயர் லேயரா போட்டா நம்ம மீன் வந்து நல்லா உடையாம வரும் சாதமும் நல்லா சூப்பரா இருக்கும் மீதி கொஞ்சம் மசாலா இருக்கு அதனால மீதி கொஞ்சம் மசாலா வந்து மேல போட்டுக்கலாம் इमे लाइट तनी तुचिको फुट कलर वो ना मसाल सेक ना इप क्राश पड़ी ऊतिकल तनिय कले मेरी से रोम कलरफुल मेल को கொஞ்சமா புதினா இப்போ வந்து எல்லாமே மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இது ஒரு 10 நிமிஷம் தம் போடணும் இப்போ வந்து வாழை போட்டுக்கோங்க இப்போ சாதத்து மேல வாழை வச்சிட்டீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுக்கலாம் இப்போ தட்டு போட்டு நல்லா மூடிக்கோங்க இது மேல ஃபுல்லா ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கோங்க நல்லா வெயிட் எது வேணாலும் வைக்கலாம் और पत् निषंटो अदक पत् निम्स आपड़ी पाकल पत् निम्स आरेंगे वासन ना वर्दी वह पाकल
சாதம் நல்லா வந்திருக்கு சாதம் பாருங்க பலபலன்னு ஒன்னோட ஒன்னு ஒட்டாம வந்திருக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சர்வர் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்